ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். ஜோசார் இல்லாத துகளக் ஆண்டு விழா, அதில் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால் கலந்து கூட எதிர்பார்க்கல, நினைக்கவே இல்லை. கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அட் த சேம் டைம் துகளக் வாசகர்கள் ரொம்ப அறிவார்ந்தவர்கள், விஷயம் தெரிந்தவர்கள், அறிவாளிகள். அவர் மத்தியில் நான் பேச போகிறேங்கிற ஒரு தயக்கமும் எனக்கு இருக்குது. நான் வந்து வாழ்க்கையில் பெருமைப்படுற விஷயங்கள் ஒரு மூணு நாள் இருக்குது. ஒன்று, எனக்கு அமைஞ்ச ஆன்மீக குருக்கள் பற்றி நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ரெண்டாவது, கே பாலச்சந்திர சார் அவர்களால் தமிழக திரையுலகத்துக்கு அழிகனான அறிமுகப்படுத்தப்பட்டதை பற்றி நினைச்சு நான் பெருமைப்படுறேன். மூணாவது, பெரிய அழகோ அறிவோ டேலண்டோ இல்லைனாலும் தமிழக மக்கள் எனக்கு கொடுக்குற அந்த நினைச்சு ஜோசார் மாதிரி ஒரு அறிவாளி நண்பராக இருந்தார் அப்படிங்கிற நினைச்சு என்ன நானே பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். எனக்கும் ஜோசாருக்கும் வயசுலேயோ அறிவிலையோ எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ எந்த விதத்துலேயும் சம்பந்தமே கிடையாது. வேடி போட்ட கூட எட்டாது. இருந்தால் கூட வந்து அவர் வந்து அந்த அவ்வளோ பெரிய அறிவாளி, என் கூட வந்து மணிக்கணக்கில் பேசிட்டு இருக்கான்னு சொல்லும்போது என்ன முதுக்கு நானே தட்டிப்பேன். அவர் வந்து ஒரு சிங்கம் மாறி இருந்த ஒரு மனிதர். ஒரு ஒன்று ரெண்டு ஆண்டு காலம் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவரை பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப வேதனைப்படும். அவர் கஷ்டப்படுறத பார்த்து மறைஞ்ச முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இது ஜோசாரியா கிட்ட சொன்னது. அவரை பார்க்க போகும்போது சொல்லியிருக்காரு, ஜோதம் நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நான் இருப்பேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவர் இருக்கிற வரைக்கும் ஜோசார் இருந்தார். அவர் மறைஞ்ச உடனே சில மணி நேரங்களே அவரே மறைஞ்சிட்டார். அவர் மறைஞ்சப்போ வந்து அவர் போய் பார்க்கும்போது எனக்கு பெரிய ஒரு வேதனையோ சோகமோ துக்கமோ ஏற்படல. ஏன் சொன்னால் அப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நாள் ஆக 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 அவர் நினைவு வர ஜாஸ்தியாக நாட்டில் நடக்கிற சில அசம்பவத்தனம், சில அசாதாரண விஷயங்கள், பொலிட்டிக்கல் விஷயங்கள் நடக்கும்போது அவர் இருந்த எப்படி இருக்கும் நினைக்கும் போது அந்த இதில் தான் இங்கே நினைச்சு நான் வந்து பேசிட்டு இருக்கேன். அவர் தான் மணிக்கணக்கில் பேசுகிறார். அவர் பேசும்போது சில டைமில் வந்துட்டு ரொம்ப அறிவாளி, அரசியல் அறிவாளி சோவாக பேசுவார். சில டைமில் பத்திரிகையாளராக பேசுவார், சில நேரில் அரசியல்வாதியாக பேசுவார், சில நேரம் லாயராக பேசுவார், சில நேரங்களில் பாமர ஒரு இன்னசென்ட் அப்படி வந்து ஒரு அப்பாவித்தனமாக கேள்வி கேட்டு பேசுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நம்ம பார்க்கவே முடியாது. அவர் இருக்கிற ஒரு நண்பர் ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு சொன்னால் அசாதாரணம். பொலிட்டிஷியன்ஸ் மட்டும் இல்லை, கம்பெனி தொழிலதிபர்கள் இருந்து எங்கிருந்து எந்தெந்தமோ அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சப்படுவேன். நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் கண்டென்ட்மெண்ட். அவர் பணத்தை வந்து ஒரு பொருளாக மதிக்கவே இல்லை. அவருடைய நட்பு உட்காரத்துக்கு அவரால் வந்து பயன்பட்டதே தெரியா, அவங்கள வந்து இவரை பயன்படுத்திக்கொள்ளவே இல்லை. அவ்வளோ பெரிய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சொல்லுது சில சில விஷயங்கள் நான் சொல்லிதான், பிகாஸ் அவர் நண்பர் நடந்த விஷயம் ஐபிஎல் அப்போ தான் பேசிச்சு நடக்குது. எல்லா விஷயம் அவருக்கு வந்து வந்துடும், வேறு வேறு விஷயம் இல்லை வந்துடும். ஐபிஎல் அப்போ தான் வந்து நடக்கிறது. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, ரஜினி இந்த ஐபிஎல் வந்து ரொம்ப பெருசாக வருதுன்னு தோணுது எனக்கு. இந்த சென்னை டீம் நீ ஏன் வாங்கக்கூடாது சார், இப்போ இருக்கிற மேட்சே பார்க்க மாட்டாங்க, அந்த மேட்ச் இந்த மேட்ச் அது இது போட்டு இதில் எங்கே சார் நமக்குள்ளே வந்து சைடு போட்டுக்கிறது மேட்ச் பண்ணுறது ஸ்டேட் டு ஸ்டேட் யார் வாங்க யார் ஜெயிக்க போகிறாங்க, இல்லை சார் நான் சொல்லிட்டேன் நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ வந்து ஃபியூ லேக்ஸ் தாங்க இருந்தது, இப்போ பல ஆயிரம்
இந்த மாதிரி பல விஷயங்கள் ஸோ அவர் ஜோசர் பற்றி எப்படின்னா, அவர் வந்து அந்த நையாடித்தனம், அந்த ஒரு காமெடி, அந்த டைமிங், அதெல்லாம் வந்து அவர் வந்து நினச்சி பார்க்கறது கிடையாதுங்க. அவர் வந்து அது வந்து தேடி பண்ண மாட்டாங்க. அந்த வந்து முடியில்லாத மண்டையில் தானாக வந்து கொட்டும். அது அவையார் வந்து இளம் வயதிலேயே வந்து அப்படிங்க வர கொடுத்த மாதிரி, நீ முதுமையாகிட்டு சொல்ற மாதிரி ஆண்டவன் வந்துட்டு முடியே கொட்டாமல் இருக்கணும், வயசே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து மெடிக்கல்லையும் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன ஒரு மெயின் கெமிக்கல் இம்பேலன்ஸ் என்ன சொன்னால் கூட எனக்கு என்ன ஒரு டிவைன் இன்டர்வென்ஷனுங்கிறது தான் என்னுடைய. ஜோசர் என்கிட்ட வந்து பார்த்து சொன்னாங்க, இது வந்து நான் எப்படி அணுகிறேன்னு சொன்னால், முதல்ல வந்துட்டு ஒரு விஷயத்தை நான் முடிக்கணும். அது விஷயத்தை வந்து முடிக்கிறதுக்கு எப்படின்னு சொன்னால், ஒரு கதை சொன்னாலும் இது எதாவது வெளியே சொல்லும் சுவை இல்லை, நான் சார் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் எங்கேயாவது சொல்லிட்டான்னு சொன்னேன், நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஒரு நோயாளி இரும்பு நோயாளி, இரும்பல் வந்துகிட்டே இருக்கும், பட் தயிர் மட்டும் விட மாட்டேங்கிறாங்க. தயிர் வந்து யார் வந்து வந்தால் கூட, டாக்டர் வந்தால் கூட என்ன மெடிசன் வேணும் சொல்லுங்க, ஆனால் தயிர் மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. சரி, ஒரு தயிர் விட மாட்டார், இரும்பல் போகாது. சூப்பர் டாக்டர் வந்தார், சிவமாரி டாக்டர் வந்தார். வந்த உடனே இங்கே வந்து மெடிசன் நீங்கள் தயிர் மட்டும் ஆகணும் அப்படி சொல்லக்கூடாது. சரி ஓகே, யார் சொன்னாங்க, நான் தயிர் சாப்பிடணும்னு சொல்ல வந்தேன். என்ன சொல்றீங்க, நல்லா சாப்பிடுங்க, இந்த மெடிசன் எடுத்துங்க, தயிர் நல்லா சாப்பிடுங்க, அது நிறைய பலன்கள் இருக்கு. என்ன பலன்கள் இருக்கு? முதல்ல வந்து எங்க வீட்டுக்கு திருட வர மாட்டான், ஏன்னா நைட்டுல இரும்பிட்டே இருப்பீங்க இல்லையா, திருட வர. ரெண்டாவது வந்து வருவோம், இந்த வீட்டுக்கு வரும்போது பார்த்தா நிறைய தெரு நாய்கள் இருக்கு, எந்த நாய் உங்ககிட்டயே வராது. ஏன் எப்படி, ஏன்னா உட முடியாத வீக்காயிட்ட கோல் ஒண்ணுகிட்டு தான் போனோம், அப்ப எந்த நாய் கிட்டே வரும். மூணாவது உனக்கு முதுமையே வராது, எப்படி, அதுக்கு முன்னாலே செத்து போடுவே, நீ தயிர் சாப்பிடு. யோ போயா விஷயத்துக்கு வந்து அது எப்படி சொல்றது, அது வந்து இவன் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு, அவரை பத்தி சொல்றதுக்கு என்ன டைம் இருக்கா இல்லையான தெரியல. எம்ஜிஆர் மறைஞ்ச பரிசு, எம்ஜிஆர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நண்பர்கள். அது வந்து ஷூட்டிங் ஜோசியா ஷூட்டிங் இல்லையான்னு சொன்னா கூட எம்ஜிஆர் சார் வந்து சூரிய சீல போட்டுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஜாலியா வந்து பேசிட்டே இருப்பாங்க. அந்த அப்போதான் வந்து அவர் தொகலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண பீரியட். அப்போ வந்து மாட்டுக்கார வேலன் அப்படின்னு சொல்லிட்டு பா நீலகண்டன் டைரக்ட் பண்ண ஒரு படம் வந்து அவர் பண்ணது சூப்பர் டூப்பரா போயிட்டு இருக்கு. அந்த டயத்துல வந்து தொகலுக்குல வந்துட்டு எம்ஜிஆர் சார் பத்தி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி விமர்சனம் பண்ணி ஜோசியா எழுதுகிட்டே இருந்தார். அது எம்ஜிஆரே பெருசா கட்டுக்கல, பட் பா நீலகண்டன் ரொம்ப கோபம். வேற ஒரு ஷூட்டிங்கில் வந்துட்டு அவர் ஜோசார் உட்காந்துருக்காரு, எம்ஜிஆர் அங்கே உட்காந்துருக்காரு, கேட்டீங்கன்னா ஷோ உங்கள் பத்திரிக்கை நல்லா போகுது, சர்க்குலேஷன் நல்லா போகுது, இன்னொரு பத்திரிகை இருக்கு அது தரம் எப்படி, அது ரொம்ப நல்லா தரம், சர்க்குலேஷன் நம்மளோட கம்மி தான், இன்னொரு பத்திரிகை இருக்கு அது எப்படி நல்லா நல்ல பத்திரிகை தானே, நல்ல பத்திரிக்கை சர்க்குலேஷன் நம்ம தொகலக்கூட கம்மி தான், இன்னொன்று இப்படியே சொல்லிட்டு அது எப்படி நல்ல பத்திரிகை எல்லாம் வந்து அவ்வளோ சர்க்குலேஷன் இல்லை, உங்கள் பத்திரிகை சர்க்குலேஷன் நல்லா இருக்கு அப்படி சொன்ன உடனே ஜோசியர் சொன்னாங்க, இது என்னங்க ஆச்சரியம், நல்ல படங்கள்லாம் ஓடாது, மாட்டுக்கார பேர் ஓடி வச்சு. இன்னொரு இன்சிடென்ட் ஜோசியர் வந்து எங்கிட்ட சொன்னது, அப்போதான் அந்த முடி முட்டி போயிட்டு எனக்கு தெரியல, விக் வச்சிருந்தாங்க. ஒரு விக் வச்சுட்டு இருக்கும்போது ஒரு டப்பிங் வந்து பேசிட்டு இருக்காங்க, எம்ஜிஆர் சார் ஹிந்தின்னு ஒரு ஹீரோயின் ஜோசியர் டப்பிங் பேசிருக்கும்போது எம்ஜிஆர் அந்த ஹீரோயினுக்கு ஒரு வந்து சிக்னல் கொடுக்குறாங்க கேளுன்னு சொல்லிட்டு. அவர் கேட்குறாங்க, ஜோசியர் கொஞ்சம் விக்கெடுங்க விக்கெடுங்க, தலைவர் எத்தனை இருக்கு இப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் கவனிச்சார். கவனிச்சுட்டு நான் விக் எடுக்கிறேன், அவர் டொப்பி எடுக்க சொல்றேன். சிவாஜி சார் பிக்சர் பி மாதவன், அது சொன்னாங்க சிவாஜி சார் தம் அடிக்கிறாங்க, பி மாதவன் சொன்னாங்க ஜோ நீங்கள் வந்து சிவாஜி சார் தம் மட்டும் அடிக்காதீங்க, அவர் அடிக்கிறாரு, அது நீ வந்து பண்ணாத, சரி நான் பண்ணுறேங்க, நான் டெஃபினெட்லி அவர் முன்னாலே நான் வந்து சிகரெட் பற்றி வைக்க மாட்டேன், பட் நான் சிகரெட் சாப்பிட்டு இருக்கும்போது அவர் வந்தால் கீழே எடுத்து போட மாட்டேன். இது சிவாஜி சாருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் வந்த உடனே ஜோ இருக்கானா சிகரெட் சாப்பிட்டுட்டு இருக்கானா, அவன் சிகரெட் சாப்பிட்ட பிறகு நான் உள்ளே வரேன், அது முடிச்சு தான் அவர் வந்து உள்ளே போவார். இந்த மாதிரி அவர் வந்து ஒரு முக்கிய விகடகவிங்க, விகடகவி அது வந்து அவருக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாட்டில் வந்து அவர்கிட்ட போகாத அரசியல்வாதிகளே கிடையாது, அவர்கிட்ட வந்துட்டு அவருடைய ஒப்பீனியன் அவருடைய கருத்து கேட்காத அரசியல்வாதிகளே கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். சரி, அது தமிழ்நாட்டில் ஓகே தெரியும், இந்த பத்திரிகை வந்து உண்மை ஒத்து ரொம்ப பெரிய சர்க்குலேஷன் இருக்கிற பத்திரிகைன்னு சொல்ல முடியாது,
இவர் வந்து ஒரு பெரிய நேஷனல் பேப்பர்ஸ்ல எல்லாம் வந்துட்டு ஒரு காலனிஸ்ட எழுதுனாங்க, பெருசு புரட்சி பண்ணாங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் முரார்ஜி தேசாயிலிருந்து, சந்திரசேகர்ல இருந்து, வாஜ்பாயில இருந்து, அத்வானியில இருந்து நம்ம மோடி சார் வரைக்கும் ஒரு நல்ல நண்பர், நல்ல நண்பர். எப்படி இருக்கீங்க? ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஒரு அவரால் சால்வ் பண்ண முடியாது, சரியான இன்ஃபர்மேஷன் ரிஸ்டிங் கிடைக்கல, நான் ஜோசர் கிட்ட தான் கேட்பேன். ஏன்னா அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இவ்வளோ பெரிய வந்து நம்ம ஏன் இத்தனை பேர் இருக்கிருக்காங்க, இத்தனை பேர் வந்து ஒரு இது பண்ணிருக்காங்க சொன்னால் அவருடைய என்ன பலம் சொன்னால் ஒன்று தாங்க, உண்மை உண்மைதான். அவருடைய ஸ்ட்ரென்த் வாச்சா மனசா, உண்மைதான் யோசிப்பார், உண்மையே பேசினார், உண்மையே எழுதினார். ரசிக்க வச்சிருக்கார். அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது நம்ம உண்மையே பேசி உண்மையே நடந்துக்கிட்டு உண்மையாக இருந்தால் மதிப்பும் மரியாதையும் சந்தோஷம் ஏறும். அந்த பெரிய ஒரு மகான் அந்த விட்ட இடத்த நம்ம குருமூர்த்தி அவர்கள் நிறுத்திருக்காரு. குருமூர்த்தி ஒரு சாதாரண மனிதர் இல்லை, அவருடைய ஒரு ஜஸ்ட் ஒரு அவர்ஸ் ஒரு இன்டர்வியூக்காக வந்து எத்தனையோ பெரிய ஆளுங்களை வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவருடைய ஒரு இன்னும் ஒரு கன்சல்டேஷன் வந்த ஒரு கன்சல்டேஷன் சம்பளம் கேட்டீங்க சொன்னா மைக்கி விழுந்துருவீங்க. அவர் வந்துட்டு அவருடைய டைமை ஒதுக்கி அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறது ரொம்ப சந்தோஷம். அட் த சேம் டைம் அஃப்கோர்ஸ் அவர் எழுதியிருக்காரு, இந்த ஒரிஜினாலிட்டி இஸ் ஒரிஜினாலிட்டி, இமிட்டேட்டிவ் இமிட்டேஷன் இஸ் சூசைடல், பட் ஸ்டில் அந்த ஜோஸ்தாருடைய அந்த ஒரு ஜோஸ்தார் இருக்காருங்கிறது அங்கங்கே வந்துட்டு தோலத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி சோனி அந்த பத்திரிகை நிறுவனம் மறுபடியும் மறுபடியும் எல்லாமே வந்து முதல்ல சமஸ்தார் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அப்படியே இன்னும் மேலே மேலே நம்மளை வந்து சிந்திக்க வைக்கணும், மகிழ வைக்கணும்னு சொல்லி அவர் ஆத்மா சாந்தி ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.